हाई फ्रेंड्स वेलकम टू हेल्थ एंड ब्यूटी इनकी नाम पाकपो और हेल्थ टिप्स पाती उड़ आरोग्यम का जूस वह पची वार पार्पम कैरट जूस विटमिन ए कण पारवोड़ कैरट जूस अधिकपान बीटा करोटीन मुदम तक सीर पाचुनो जूस तयारी दिनमूम काल वयल कुड़ अधिकपान अमिलम मटपोड़ सीर पर बीट्रूटिल नईट्रेट्स रत्तनालंगले विरिये उड़लिल ओटते अधिकरिक्कुम अलतम कट्टुपड़ुत्तप्पट्टु नोयगल वरुम अपायम कुरयुम अरुगमुल्लिल नोय तीर्क्कुम पण्पुगल एयरालमाग उल्लदु कुरिप्पाग अमीनो अमिलंगल मत्रुम नोय एदिर्प्पु अलरच्ची पोरुट्कल अधिकम उल्लदु एनवे इंद जूसै कालैयिल वेरुम वयिट्रिल कुडित्ताल वयिरु मत्रुम सेरिमान पादैगल सुत्तमागि सेरिमान प्रच्चनैगल तडुक्कप्पडुम अरै कप् द्राच्चै अदनुडन सम अलवु ब्रोक्कोलि அரைத்துக்கொள்ளுங்கள் அத்துடன் உப்பு மற்றும் மிளகு தூள் சேர்த்து கொள்ளுங்கள் உடல் எடையை குறைக்க ப்ரோக்கோலி சிறந்த இடத்தை வகிக்கிறது திராட்சைக்கு பதிலாக பச்சை ஆப்பிளை சேர்த்து கொள்ளலாம் அதில் அதிகப்படியான பொட்டாசியம் மக்னீசியம் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவை இருக்கிறது இதனை காலை உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் கற்றாழை சரும அழகை மட்டும் அதிகரிக்க பயன்படுவதில்லை உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் பயன்படுகிறது குறிப்பாக கற்றாழை ஜூஸை ஒருவர் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் உடலில் உள்ள நச்சுமிக்க டாக்ஸின்கள் முழுமையாக வெளியேற்றப்படுவதோடு உடலின் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடையை வேகமாக குறைக்கவும் உதவும் மேலும் சுண்டைக்காயை மாதம் இருமுறை உணவில் சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கும் பலன்களை பார்ப்போம் சுண்டைக்காயை காய்ச்சல் நேரத்தில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் வெள்ளை இரத்த அணுக்கள் அதிகரிப்பதுடன் காயங்களையும் புண்களையும் ஆறவைக்கும் மேலும் வாயு பிடிப்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு சுண்டைக்காய் நல்ல மருந்து ஆஸ்துமா வரட்டு இருமல் மார்பு சளி காசநோய் தொந்தரவு இருப்பவர்கள் தினம் 20 சுண்டை வற்றலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட வேண்டும் நோய் கட்டுப்படும் இது வயிற்றில் உள்ள பூச்சிக்களை நீக்கும் இயல்புடையது மூலத்தில் ஏற்படும் கடுப்பு மூலச்சூடு மற்றும் வயிற்று கோளாறுகளுக்கும் சிறந்த மருந்தாகிறது சுண்டைக்காயில் விட்டமின் பி விட்டமின் சி சத்து அதிகம் 100 கிராம் காயில் 22.5 மில்லி கிராம் இரும்பு சத்தும் 390 மில்லி கிராம் கால்சியமும் 180 மில்லி கிராம் பாஸ்பரஸும் உள்ளது பச்சை சுண்டைக்காயை அடிக்கடி எடுத்துக்கொள்வதன் மூலம் எலும்புகள் பலப்படும் பெண்களுக்கு நல்லது குழந்தைகளுக்கு ஏற்படும் ஓட்டச்சத்து பற்றாக்குறையை போக்க சுண்டைக்காய் உதவுகிறது குழந்தையாக இருக்கும் போதே அவர்களுக்கு சுண்டைக்காயை உணவில் சேர்த்து சாப்பிட பழக்க வேண்டும் சுண்டைக்காயை மாதம் இருமுறை உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிக்கப்படும் மூல நோய் உள்ளவர்கள் ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூலத்தில் உள்ள கடுப்பு நீங்கும் மூல நோயால் உண்டாகும் இரத்த கசிவு நீங்கும் புளித்த ஏப்பம் உடல் சோர்வு மூட்டுவலி போன்றவைகளுக்கு சுண்டைக்காய் சிறந்த மருந்து அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும் சுண்டை வற்றல் சூரணத்தை தினம் ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து ஒரு மாதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தொல்லை தரும் வயிற்று நோய்களிலிருந்து விடுபடலாம் சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்மை கொண்டது கல்லீரல் மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவுகிறது சுண்டைக்காயில் உள்ள கசப்பு தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்க செய்கிறது சுண்டைக்காய் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி